நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளத்துல ரொம்பவே பேசப்படுற ஒரு பேர் மீரா மிதுன். அவங்கள பொறுத்தளவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊரே யார ரொம்பவே நல்லவரு அவர் ரொம்பவே சிறந்தவர்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிரான போஸ்டை போட்டே வைரலானவங்க தான் நம்மளோட மீரா மிதுன். அந்த வகையில நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியில ஒட்டுமொத்த மக்களோட ஓட்டையும் வாங்கி வின் பண்ணியிருக்கிற ஆரி ப்ரோவுக்கு எதிராக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலதான் இன்னைக்கு ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் ஒரு டுபாக்கூர், வேலைக்கே ஆக மாட்டான், அவன் ஒரு டேமேஜ் ஆன வயசான ஆளு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்த ஆரி ரசிகர்கள் வந்து மீரா மிதுனுக்கு எதிராக ரொம்பவே ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீரா மிதுனை பொறுத்தளவுல எப்பவுமே இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசினா நம்ம வைரல் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. உண்மையாவே ரொம்பவே கீழ்த்தனமான புத்தி அப்படின்னே சொல்லலாம். ஆரிய மாதிரி ஒரு நேர்மையான ஆளுக்கு எதிராக மீரா மிதுனை மாதிரி ஒரு கேவலமான ஆளு ஒரு போஸ்டர் போடும்போது அதுக்கு எதிராக நம்மளும் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் மீரா மிதுனை பொறுத்தளவில் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாலா தான் நல்லவரா, பாலாவுக்கு தான் டைட்டில் கொடுத்துருக்கணுமா என்னமோ சொல்லுவாங்க, பண்ணி பண்ணி கூட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் மீரா மிதுனுக்கும் பாலாவுக்கும் கொஞ்சம் பொருத்தம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது மீரா மிதுனை திட்டி கிழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த செய்தியை கேட்ட உங்களை பொறுத்தளவில் உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.